கடைசி காலம் எங்களுக்கு இயலாத காலத்துக்கு எங்கேயாவது ஆத்தையாவது உபாரம் கொடுக்கத்தான் இருக்குது அரசாங்கம் மூலியமாக, இல்லைண்டா யாருமே பார்க்க மாட்டாங்க அந்த பிள்ளையில. யுத்தம் ஒரு இனத்தை பாரபட்சம் பார்க்காமல் பாதிப்புக்குள்ளாக்கியுள்ளது என்பதே நிஜம். நினைத்து பார்க்கவே முடியாமல் உள்ளது எமது வாழ்க்கையில் எவ்வளவு ஆழத்திற்கு இந்த தாக்கங்கள் ஊடுருவியுள்ளது என்பது. இவளுக்கு இப்போ 22 வயசு, இவளுக்கு வந்து இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் அவங்களோட கதைக்க கூடாது, இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. வீடுதோறும் வலிகள் நிரம்பிய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டி வருகிறது நம் என்னமேயின் சனமே நிகழ்ச்சி. ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வலிகள் என வாழ்ந்து வருகின்றனர் எம் மக்கள். சில பிரச்சனைகளுக்கு பணம் ஒரு தேவையாக இருக்கும், சில பிரச்சனைகளுக்கு ஆறுதல் தான் மருந்தாக இருக்கும், இன்னும் சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஆலோசனைகள் தான் தீர்வாக மாறும். எப்படியாயினும் எந்த பிரச்சனைகளை எடுத்தாலும் அது ஆரம்பித்த இடம் அல்லாது போனால் ஏதோ ஒரு மூல காரணம் யுத்தமாக மட்டும்தான் காணப்படுகிறது. யுத்தம் ஒரு இனத்தை பாரபட்சம் பார்க்காமல் பாதிப்புக்குள்ளாக்கியுள்ளது என்பதே நிஜம். நினைத்து பார்க்கவே முடியாமல் உள்ளது எமது வாழ்க்கையில் எவ்வளவு ஆழத்திற்கு இந்த தாக்கங்கள் ஊடுருவியுள்ளது என்பது. எமது தேசத்தில் உடலளவில் எம்மக்கள் எவ்வளவு பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளார்களோ அதைவிட அதிகமான அளவில் எம் மக்கள் மனதளவில் அனுபவித்த ரணங்கள் எம் எண்ணங்களுக்கு அப்பால் பட்டவை. இன்றும் கூட அதன் தாக்கங்கள் எல்லா மக்களிடத்திலும் இருக்கும் என்பதே நிதர்சனம். அதற்கான எந்த நிவாரணிகளோ சரியாக எம் இனத்துக்கு வழங்கப்பட்டதாக தெரியவில்லை. அதன் தாக்கங்கள் அதிகரித்தபடியே தான் உள்ளது. இன்றும் கூட வவுனியா நோக்கிச் செல்கிறது எம் எனினமையின் சினிமை குழு. அங்கு வயதான ஒரு தாய் மற்றும் தகப்பன், அவர்களுக்கு மூளை வளர்ச்சி குறைந்த 2 பேரப்பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளை. இளவயது, கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டிய வயது, பாடசாலை சென்று படிக்க முடியாது அவர்களால். அவர்கள் பாட்டில் அம்மம்மா அம்மப்பா அரவணைப்பில் வாழ்ந்து வருகின்றனர். என் பேர் நாகம்மா. எனக்கு சரியான வருத்தம், கிட்னி வருத்தம் இருக்குது, மூட்டுவாதம் உள்ளந்தண்டு பிரச்சனைகள் இருக்குது. இந்த வருத்தத்தோட 2 பிள்ளைகள் இருக்குது, இயலாத பிள்ளைகள். மகள் இறந்து 22 வருஷம் ஆச்சுது. 2 பிள்ளைகளும் வந்து விசய தேவைக்கப்பட்ட பிள்ளைகள் ரெண்டும், அவங்களுக்கு இயலாது. நான் தான் வச்சு பராமரிக்கிறேன். வீட்டுக்காரருக்கும் வேலை செய்ய இயலாது. எங்களுக்கு சாப்பாட்டு கஷ்டங்கள், தண்ணி இல்லை, தண்ணி இருக்குது, கரண்ட் இல்லை, வீடுகளும் கட்டி குறையாட இருக்குது. டொய்லெட்டு பிரச்சனை. நாங்கள் இருக்கிறது வந்து வன்னிக்கோட்டம் சிதம்பரபுரத்தில். நான் ரொம்ப நோயில் விழுந்திருக்கிறேன். நான் என்னால் எலும்பி ஒரு வேலை வெட்டி செய்ய இயலாது. பிள்ளைகள் ரெண்டுக்கும் எந்த ஒரு வேலையும் செய்ய இயலாது. நீங்கள் தான் ஏதாவது எனக்கு பார்த்து நல்ல உதவிகள் ஏதாவது ஒன்று செய்யணும். எனக்கு டொய்லெட்டும் இல்லை, கரண்ட்டும் இல்லை, கரண்ட் உதவியும் இல்லை, சாப்பாடுகளுக்கு சரியான கஷ்டம். பிள்ளைகள் ரெண்டும், பிள்ளைகளோட எதிர்காலம் தான் எங்களுக்கு சரியான ஒரு பெரிய ஒரு கவலையாக இருக்குது. எங்களோட கஷ்டத்தை நினச்சி யாராவது எங்களுக்கு உதவிகள் செய்யுங்க. தாயோ பிள்ளைக்கு 7 வயது இருக்கும் பொழுதே இறந்து விட்டார். தாயாரின் பெற்றோர்களே இவர்களை முடிந்த அளவு போராடி இந்த பிள்ளைகளை வளர்த்து வருகின்றனர். அதற்கு படாத பாடாக உள்ளது. நாங்கள் போவதற்குள் இந்த பிள்ளைகளது எதிர்காலத்தை எப்படியாவது உறுதி செய்துவிட வேண்டும் என்பதற்காகவே படாத பாடுபடுகிறோம் என்கிறார்கள். நன்றாக விவரம் தெரிந்தவர்களே, இந்த நாட்டில் நல்லபடியாக வாழ்வதற்கான ஒரு சூழல் இல்லை. இப்படிப்பட்ட தேசத்தில் இவர்கள் என்னதான் செய்வார்கள்? இந்த 2 பேரப்பிள்ளைகளுக்கும் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. என்ற மூத்த மகளோட புள்ள தான். மகள் வந்து நெஞ்சடப்பு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அவசித்துட்டா மருமகன் காணாமல் போனதுலேருந்து அந்த 22 வருஷம் ஆச்சுது மகள் இறந்து. அதில் இருந்து பிள்ளைக்கு 1 வயசு, இந்த 1 வயசுலேருந்து பொடியனுக்கு 3 வயசு. அதுலேருந்து நான் தான் வருத்தத்தோட பிள்ளைகள் ரெண்டையும் நான் தான் பார்க்குறேன். மருமகன் என்ன நடந்துச்சுன்றே எனக்கு தெரியாது. அது வந்து நாங்கள் வந்து பிரச்சனையில் போயிருந்து இந்த நேரம் தான் வந்தது. அவர் வேலைக்கு வந்த இடத்துல தான் என்ன நடந்ததுன்றது எங்களுக்கு தெரியாது, இது வரைக்கும் தெரியாது. இந்த 2 பிள்ளைகளையும் வச்சு நாங்கள் தான் வளர்த்து கொண்டிருக்கிறோம். ரெண்டுமே இல்லாத பிள்ளைகள், ஒரு வேலை பற்றியும் தெரியாது, ஞாபக சக்திகள் இதுகள் எல்லாமே அவங்க மறதி 2 பிள்ளைகளுக்குமே. பிறப்புலையே பிள்ளைகளுக்கு அந்த மாதிரிக்கு பிள்ளைக்கு 1.5 வயசு,
வந்ததுக்கு பிறகு தான் பிள்ளைகள் திக்கி திக்கி கதைக்கிற நேரம் தான் எனக்கு தெரியும். பிள்ளைகளுக்கு பேசுகிற மகளும் கொஞ்சம் திக்கி தான் கதைப்பா, ஆனால் இந்த மாதிரிக்கு இல்லை, அவன் நல்லா கதைச்சவ. இவர் நல்லா கதைச்சு கொண்டிருந்தவர். மகள் செத்ததுக்கு பிறகு அம்மான்னு சொல்லி அந்த பொடியை பார்த்தது தான் தெரியும். அதோடு இவர் கதைக்கிறது இல்லை. அன்றைக்கு பிடிச்சது தான் இவருக்கு. 3 வயசு. இருவருமே வயதானவர்கள். கணவரோ எந்த வேலையும் பெரிதாக செய்ய முடியாத அளவுக்கு கைகளும் கால்களும் சரியாக இயங்காது. ஏதோ தன்னால் முடிந்த அளவு குளத்திற்கு சென்று தூண்டில் போட்டு வருகின்ற மீனில் ஒரு பகுதியை விற்று மற்றதை கறியாக்கி குடும்பம் நகர்கிறது. வீட்டுத் திட்டம் முழுமையடையாமல் உள்ளது. கொட்டில் வீட்டில் வாழ்ந்து வருகின்றனர். மின்சாரம் இல்லை, கழிவறை இல்லை. பாவத்துக்கு இறங்கி குழாய்கிணறு அமைத்து வழங்கியுள்ளார். ஆனால் மின்சார இணைப்பை பொருத்த வேண்டுமாயின் 52,000 ரூபாய்கள் வேண்டும். என்ன செய்வதென தெரியாமல் அப்படியே உள்ளது. வாழ்வாதாரத்திற்கென எந்த தொழிலும் இல்லை. அதன் பாட்டில் செல்கிறது வாழ்க்கை. என் பேர் செல்லாதுரை, சிதம்பரபுரத்தில் இருக்கிறேன். எனக்கு ஒரு தொழில் செய்கிறதுக்கு வசதியும் இல்லை, தொழில் இதுவும் இல்லை. என்ன இருந்திருந்தால் ஏதோ குளத்துக்கு போனால் ஒரு 2 கிலோ மீனை பிடிச்சா 1 கிலோ கொடுத்துட்டு 1 கிலோ மீனுங்களை கறிக்க கொண்டுட்டு வர வேலை தான் இந்த வேலை இருக்குது. மட்டும் இந்த தோட்டத்துங்களில் அது இது செய்கிறது வந்து கொஞ்சம் மரங்களை உண்டாக்கியிருக்கிறேன். வேறு அதுக்கு தண்ணி இருக்கு, கரண்ட்டு இல்லை, அதனால் ஒன்றும் செய்யலாமல் இருக்குது. வசதி குறைவு, வேறு வேலைங்களும் இல்லை. வேறு வேலை ஏதோ அந்த பில்லு அது செதுக்க போகலாம், அதுவும் இல்லை. வெயில் காலத்தில் எங்கேயும் போகிறதுக்கும் இல்லை. ஏதோ எதுவுமே இந்த குளத்துக்கு போனால் தான் ஏதோ 1,000 ரூபாய் 1,500 ரூபாய்க்கு விற்றால் அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு எங்களுக்கும் கறிக்க எடுத்துக்கிற வேலை தான் வந்துட்டு. வேறு ஒரு வேலையும் இல்லை. ஆனால் வேறு தொழில் செய்கிறதுக்கும் பெரிய வேலையும் செய்ய இயலாது. கை ரெண்டும் இந்த கை ஒரு மாதிரி, இந்த கை இவ்வளோ தான் மடிக்கிறது. இது ஒரு மாதிரி இந்த மம்பட்டியை பிடிச்சி ஏதோ இப்படி குத்தி கத்தி எல்லாத்தையும் உண்டாக்கி இந்த பாலைய இந்த தென்னை பிள்ளைங்க எல்லாம் வச்சுருக்குறேன். அதுவும் இப்போ தண்ணி இல்லாத பிரச்சனை தான் எங்களுக்கு. தண்ணி இருக்குது, குழாயத்துக்கு ராஜானே அடித்து கொடுத்துருக்காரு, ஆனால் கரண்ட் இல்லை. எங்கே தான் இருந்து போனால் அதுவும் போடுறது சில நாளை கொத்தும், சில நாளை கொத்தாது. அது தூண்டிடுது வலைய இல்லையே, தூண்டில் தான் இந்த பழங்க வச்சுருக்கேன், தூண்டில தான் கொண்டு போட்டு அதுவும் இந்த வெயிலுக்கு புழு கொத்த வேலாது. சீல துண்டை போட்டு அடிச்சுட்டு சின்ன சின்ன மாங்கனுங்க இதுங்களுக்கு கண்டிங்களாக பிடிச்சி போட்டு தான் பிடிச்சி அப்படி தான் எங்களை சீவியம் போகுது. ஏதோ இவங்கள இந்த பிள்ளைங்களோட காசுலேயும் அதையும் வெட்டிடுறாங்க. லோன் எடுத்தது இதில் காசில் தான் ஒரு மாதிரி எங்களோட சீவியம் போய்கொண்டிருக்குது. நண்ட எங்களே இப்படி இருந்தாலும் இப்போ இந்த வருங்காலத்துக்கு இந்த பிள்ளைங்கட நினைவுத்த யோசனையினால தான் எங்களுக்கு ரொம்ப கவலை. யாரென தெரியாமல் இந்த சிறுவனை பிடித்து சிறையில் வைத்து சித்திரவதை செய்து பின்னர் தான் விட்டுள்ளார்கள். அப்படிப்பட்ட நாட்டில்தான் நாம் வாழ்ந்து வருகின்றோம். இவர்களை பொறுத்தவரையில் இவர்களை பொறுப்படுத்தி பார்ப்பதற்கு கூட பணம் தேவைப்படுகிறது என்பதுதான் இன்றைய நிலைமை. பொடியன் வந்து 2016 காணாமல் போயிட்டார். காணாமல் போயிட்ட ஒரு ஆள் எங்களுக்கு தெரியாமலே அவரை பட்டாவில் ஏற்றிட்டு போயிட்டு ஓமந்தையை கூட்டிகிட்டு போயிட்டு முல்லைத்தீவு பஸ்ஸில் அனுப்பி இவன் தெரியாமல் ரிங்கோ பஸ்ஸில் ஏறி நாங்கள் பின்னரம் தேடி தேடி பார்த்துட்டு போலீஸில் போய் என்ட்ரி போட்டு 3 நாளாக தேடி எல்லா இடமும் போஸ்டர் அடித்து அங்கே இங்கே டிவிக்கு ரூபாணிக்கெல்லாம் கொடுத்தும் பொடியனை எங்களுக்கு கண்டுபிடிச்சி கேளாமல் போயிடுச்சு. ரிங்கோவில் வந்து அநாத மடத்தில் வந்து அங்கே ஒரு புள்ளை தான் எங்களுக்கு ஃபோனில் அனுப்பியிருந்தாங்க, இந்த மாதிரிக்கு ஒரு பொடியன் வந்து இங்கே கொண்டு விட்டுருக்காங்கன்னு சொல்லி. அதுக்கு பிறகு நாங்கள் உப்புவழி பொலிசுக்கு போனோம். ரிங்கோவில் உப்புவழி பொலிசுக்கு போன பிறகு அவங்க சொன்னாங்க, இப்போ தாமா கொண்டு போய் அனாதி மடத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு. 4 நாளாக ஜெயிலில் வச்சுருந்து அவருக்கு சிகரெட்டில் எல்லாம் சுட்டு 4 நாளாக ஜெயிலில் வச்சுருந்து அனாதி மடத்தில் கொண்டு போய் போட்டு நாங்கள் அங்கே போய் தேடணும்னு அவங்க சொல்லிட்டாங்க. நாளைக்கு வாங்கம்மா, நாளைக்கு வந்து நீங்கள் கோர்ட்ஸ் மூலியமாக தான் பொடியனை கூட்டிக்கிட்டு போவேன்னு. நீங்கள் யாண்டு தெரியாதுன்ட்டு நான் குடும்ப படம் எல்லாம் கொண்டு போய் காட்டி அதுக்கு பிறகு தான் எனக்கு இந்த பொடியனை எனக்கு கொடுத்தாங்க. எங்கள் பேர் என்ன மகள்கிட்ட மகன் தான் இது கொடுத்து அதுக்கு பிறகு இங்கே கொண்டு வந்து இங்கேயும் வந்து பவுனியா பொலிசால் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் 5 நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து திருப்பி தான் எனக்கு வாரம் கொடுத்தாங்க இந்த பிள்ளைய.
இவனை இவனைகிட்டே சரியான கஷ்டம் எங்களுக்கு. கொஞ்சம் சரி அந்த ஒரு இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்ன்ற அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஒரு நாகரிகமாக இப்போ நான் பேசி பேசி தான் இதுகளை வெளிக்கில் சொல்கிறது. நான் தான் இந்த பிள்ளைக்கு நான் தான் தலைக்குடம் சீவி, இப்பயும் தலைக்குடம் சீவி நான் தான் விடுறது. ஒழுங்காக வெளிக்கிட்டு போவே இல்லாத எங்கேயுமே. இதுகளோட எதிர்காலம் எப்படி நான் வரப்போகுதுன்னு எனக்கே தெரிய மாட்டேன்னு. பிள்ளைகளுக்கு தான் எனக்கு சரியான கவலையாக இருக்குது. இவ வந்து இவளுக்கு இப்போ 22 வயசு. இவளுக்கு வந்து இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் ஆளுங்களோட கதைக்கக்கூடாது, இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. யார் வந்தாலும் மாமா வாங்கம்மா இருங்க மாமா, நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க. நான் இல்லாத நேரத்தில் இன்னொரு வீட்டில் விட்டுட்டு தான் போகிறது, இவ வீட்டில் தனியாக விட்டுட்டு போகிறது இல்லை. கிளினிக் போனாலும் அடுத்த வீட்டுங்களில் நல்ல வீட்டுங்களில் பார்த்து விட்டுட்டு தான் கிளினிக் போகிறது. நான் யார் வந்தாலும் டக்குன்னு கூப்பிட்டுருவா வாங்கண்டு. இப்போ நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது. இந்த நல்ல ஆம்பளை ஆளுங்க கெட்ட ஆம்பளை ஆளுங்க ஒன்றுமே தெரியாது. இன்னும் வந்து 5 வயசு புள்ள நிலைமை தான் இவளுக்கு இருக்குது. கடைசி காலம் எங்களுக்கு இயலாத காலத்துக்கு எங்கேயாவது யார்ட்டையாவது வாரம் கொடுக்கத்தான் இருக்குது அரசாங்கம் மூலியமா. இல்லைண்டா யாருமே பார்க்க மாட்டாங்க அந்த பிள்ளையில. டாக்டருங்களும் அதான் சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் எதிர்காலத்தில் வந்து நீங்கள் வந்து ஓகானில் சரி பரோட்டில் சரி கதைச்சி இப்போயே வச்சுருங்க, உங்களுக்கு இயலாத காலத்துக்கு நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள். நீ உங்களுக்கு ஏதோ அது ஒன்று நடந்துச்சுன்னா இந்த வீட்டில் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்து கொள்ளுவாங்க, வந்து வந்து பார்த்து போவாங்க, இதுகளோட நிலைமையை அவங்க எடுத்து பார்ப்பாங்க தானே அப்படின்னு சொல்லி டாக்டர் மாரும் அதான் சொல்கிறாங்க. நீங்கள் இருங்க மட்டும் இருக்க மட்டும்தான் இந்த பிள்ளைகள் இப்படி இருக்குதுங்க, நீங்கள் இல்லாமல் போனால் என்ன செய்யுங்க. ஒரு விகரம் ஒன்றுமே தெரியாது. இவர்களது கவலையெல்லாம் இந்த பிள்ளைகளை எப்படி கரை சேர்ப்பது என்பது மட்டும்தான். விவரமற்ற பிள்ளைகள் வேறு, எமக்கு பின் யார் இவர்களை பொறுப்பெடுப்பார்கள்? அவர்கள் எம்மை போன்று பார்ப்பார்களா? இந்த பிள்ளைகள் அவர்களிடத்தில் வளர்வார்களா என பல கேள்விகள் மனதுக்குள் நித்தம் யோசனையோடே வாழ்ந்து வருகின்றார்கள். ஏதேனும் வருமானம் வருகின்ற பொழுது இந்த குறைகள் பெரிதாக தெரியாமல் போகலாம். இங்கு வறுமை, அடுத்த வேளை உணவிற்கு என்ன செய்வது, எமக்கு ஏதேனும் ஆனால் பிள்ளைகளது நிலைமை என்னாவது என்ற யோசனைகள், ஏதேனும் வழிபிறக்காதா, எமக்கு நல்லது நடந்து விடாதா என்ற ஏக்கம் என இவை அனைத்துமே இவர்களிடத்தில் காணப்படுகின்றது. சாப்பாட்டுக்கெல்லாம் சரியான கஷ்டம் சார் எங்களுக்கு. எனக்கு வந்து இந்த சாய்பாபா இல்லத்தில் வந்து மாதத்துக்கு ஒருக்கா 5 கிலோ அரிசி 5 கிலோ மாவு கொடுப்பாங்க. மற்றபடி கடைகளில் தான் வந்து வாங்குறது, 1 கிலோ அரிசிகளை வாங்கி சமைக்கிறது. இந்த இன்றைக்கெல்லாம் ஒரு சுண்டு அரிசி தான் இருந்துச்சு, கழுவி வச்சுட்டு தான் இப்போ வெளியில் வந்து உட்காந்துருக்குறோம். பிள்ளைகளுக்கு வந்து மாதத்துக்கு ஒருக்கா 7500 ரூபா. மற்றது எனக்கு 7500 ரூபா. அது வந்து இந்த நான் சமைச்சியில் லோன் எடுத்தேன், வீட்டுக்குன்னு சொல்லி வீடு கட்டுறதுக்குன்னு லோன் எடுத்தேன். அதில் கழிச்சிருவாங்க பிள்ளைகளோட காசு, அதில் லோனில் கழிச்சிருவாங்க. 5000 ரூபா தான் தருவாங்க என் கையில், அது லோனு கழிச்சிடுறது. மற்ற இந்த எனக்கு வேறு அந்த 7500 ரூபாய தான் சாப்பாட்டுக்கு அதுகளுக்கு எடுக்கிறது. மாதம் மாதம்ட்டா 3 மாதம் ஒருக்கா 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் எங்களுக்கு அந்த காசு கிடைக்குது. இந்த இப்போ 7வது மாதம் காசும் இல்லை, 8வது மாதம் காசும் இல்லை. இனி 12 மாதம் கொடுப்பாங்க, 9வது மாதம் 1 மாதம் காசு தான் கொடுப்பாங்க. எங்களுக்கு வந்து சரியான கஷ்டம், சாப்பாட்டுக்கெல்லாம் சரியான கஷ்டம். இந்த நாளும் நாங்கள் மண்ணெண்ணை வாங்கி தான் விளக்கு பற்ற வைக்கிறோம். மண்ணெண்ணெய் விளக்கு தான் எங்களோட வீட்டில் எரியிறது. 1 லிட்டர் மண்ணெண்ணெய் வந்து 250 ரூபா வாங்கி அதை தான் நாங்கள் இப்போ இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் பற்ற வச்சு கொண்டு இருக்கிறோம். வீடு வந்து கதவு இல்லை, ஜன்னல் இதுகள் டொய்லெட் இதுகள் இல்லாதனால தான் நாங்கள் வந்து இந்த குடிசையில் இருந்து கொண்டு அந்த வீட்டை கட்டிட்டு போவோம்னு சொல்லி வச்சுருக்குறோம். அதுக்கு வசதி இல்லை அந்த வீடை கட்டி போகிறது. கதவு ஜன்னல் போட கூட எங்கள் கையில் காசு பத்தாது, சாப்பாட்டுக்கே பத்தாது கொடுக்குற காசுகள். கரண்ட் தாரேண்டு கரண்டும் இல்லை, இந்த தாரேன் அந்த தாரேன். நாங்கள் நானும் கனவு பேட்டையும் போயிட்டு எத்தனையோ எம்பி மாட்டையெல்லாம் போய் கழிச்சிட்டு வந்தேனா. எல்லாருமே சரிமா பார்ப்போம் பார்ப்போம்ன்ட்டு ஒரு எம்பிமாருமே வந்ததுக்கு முன்னுக்கு குழாய் பைப்பு மட்டும் இந்த ராசனை வந்து குழாய் பைப்பு மட்டும் எனக்கு அடித்து கொடுத்தாரு. பின் வீட்டிலேருந்து நாங்கள் கரண்ட் எடுத்து தண்ணி மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து குழாய் பைப்பு அடித்து கொடுத்தாரு. கரண்ட் இல்லைன்னா அவரும் அதை அடித்து கொடுத்துருக்க மாட்டார். அவங்க தாரன்ட்டு சொன்னதுனால தான் அவங்க அடித்து கொடுத்தாங்க.
எங்களோட கஷ்டத்தை பார்த்து. எனக்கு இப்போ மெயினாக டொய்லெட் கட்டணும், கரண்ட்டு டொய்லெட் இது ரெண்டும் இருந்துச்சுன்னா நாங்கள் இந்த வீட்டுக்கு போயிடுவோம். இப்போ ஒரு சும்மா ஒரு குழி வெட்டி அந்த குழியில் தான் நாங்கள் டொய்லெட் இருக்கிறது, டொய்லெட்டுன்னு இல்லை எங்களுக்கு. ஏதோ யாரும் பார்த்து எங்களுக்கு உதவி செய்தீங்கன்றா சரி. எங்களுக்கு தோட்டம் செய்கிற மாதிரிக்கு ஏதாவது மாடு ஆடுகள் இதுகள் கொஞ்சம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வச்சு எங்களுக்கு சீவியம் போகும் தானே சார். கரண்ட் இருந்தால் மெயினாக நாங்கள் தோட்டம் செஞ்சு அதில் யாருக்காவது ஒரு கிலோ ரெண்டு கிலோ அரிசி மரக்கறியை கொடுத்து சரி சாப்பாடுகளுக்கு உதவி வந்துடும். தோட்டம் செய்கிறதுக்கு எங்கள் அனுபவம் இருக்குது, அதில் எல்லாமே இருக்குது. நாங்கள் கரண்ட் இல்லாத ஒரு பிரச்சனை தான் இப்போ கூடுதலாக எங்களுக்கு. ஒரு சின்ன ஒரு கடையை கட்டினாலும் ஒரு வலையை அதை சரி பண்ணி சரி போட்டு வியாபாரம் செய்யலாம். எல்லாத்துலேயும் எங்களுக்கு அனுபவம் இருக்குது, செய்கிறதுக்கு வசதி இல்லை. எனக்கு ஒரு சின்ன கடையை கட்டிக்கிட்டு இதில் வந்து கரண்ட் எடுத்து கொடுத்துல அந்த கரண்ட்டில் போ தண்ணி எடுத்து தோட்டம் செஞ்சுக்கிட்டு ஒரு வியாபாரத்தை அதே இவங்களும் வேளா தண்ணி இவங்க பண்ணிக்கொள்வாங்க. நான் இந்த தோட்ட வேலைங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் மட்டும்தான் இந்த இதில் ஒரு கடையை கட்டால் கொஞ்சம் வியாபாரங்கள் போகும். இந்த ஒரு பிஸ்கெட்டு ஒரு டோப்பி அது இந்த ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் இதெல்லாம் தண்ணி போகும். இந்த ஆஸ்பத்திரிக்காக எல்லாம் வர்றாங்க, தேத்தினி கூட வசதி இல்லை. எல்லாம் எனக்கு ஒரு தேத்தினி கடை மிஷின் இந்த கடையை வச்சுக்கிட்டான். அதுதான் யோசனையாக இருக்கிறேன். இந்த மாதிரி செய்துக்கிட்டால் கடை எங்களோட ஒரு சீவியம் போகும். கச்சேரியாலேயே டிஎஸ்ஆ பார்த்து தான் இல்லை ஆளுங்கள் இருக்கிறமா பார்த்து இது வந்து அரச காணி, அவங்க தான் வந்து தான் இந்த காணி எங்களுக்கு கொடுத்தது. இந்த காணியை கொடுத்து இந்த ஊர் ஜனமே எங்களோட சண்டைக்கு வந்துட்டாங்க. இவ்வளோக்கு எப்படி இந்த காணி இங்கே கொடுக்கலும் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டார். அவளோட காணி பெருமதி உங்களுக்கு தெரியாது, இந்த காணி தேக்க வத்தையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த காணியை கொடுத்து ஒரு கிழமையில் எனக்கு 10 லட்சம் வீட்டு கட்டிடம் கொடுத்தாரு இந்த ரெண்டு பிள்ளைகளுக்காக. ஓ எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கடை ஒன்று கட்டி கொடுத்தா நாங்கள் அதில் ஏதாவது ஒரு வியாபாரத்தை செய்து எங்களோட காலத்தை கொண்டு போகலாம். ஒரு வடையும் அது எதை போட்டு தேத்தனி அதுகள் அது நிறைய ஆளுங்க வந்து வாங்குவாங்க. விடத்தில் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் ஒரு கடையை போட்டு வியாபாரம் செஞ்சால் நிறைய ஆளுங்க வருவாங்கம்மா அப்படின்ட்டு. இப்பயும் ஒரு பப்பா பழம் அது இதுன்னு பழுத்து இருந்துச்சுன்னா வந்து வாங்குவாங்க, 100-100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. ஏதோ ஒரு 3 நேரம் சாப்பிட்றது 2 நேரம் சரி நாங்கள் சாப்பிட்றது 1 நேரம் சாப்பிட்றது இப்படி தான் இருக்கிறோம் நாங்கள். உதவும் கூடம் படைத்த எம் உறவுகளை சிறியதாக ஒரு தேநீர் கடை போட்டு அதில் வருகின்ற வருமானத்தை வைத்து எமது வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்கிறார்கள். அதற்கான சரியான உதவிகள் வருகின்ற பட்சத்தில் அதனை வைத்து இவர்களது எதிர்காலம் சிறக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தம்பிக்கும் கனடாவில் இருந்து கிருஷ்ணா தம்பிக்கும் ரொம்ப நன்றி எங்களுக்கு இந்த உதவி செய்ததுக்கு. கோடி கோடி நன்றி தம்பி. வீட்டுக்கு போகிறதுக்கு தான் கூடுதலாகவே நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் சார். இது இப்போ கரண்ட் எடுக்கிறதுனால 52,000 வேணும். இல்லைன்னா நான் இந்த காசை கொண்டே உடனே நான் கொடுத்துருவேன் கரண்ட் எடுக்கிறதுக்கும். எத்தனை பேர்த்துக்கிட்ட ஒரு முந்த நாள் மட்டும் 4 MB மாட்டே போனேன் சார் கரண்ட் கேட்டு. 4 MB மாட்டேன் போயிட்டு இப்போ எல்லாம் ஒன்றும் செய்யலாதம்மா எலெக்ஷன் முடியட்டும். 23-24 வாக்கில் தான் எந்த ஒரு உதவி செய்கிறேன்டா செய்கிறோம் அப்படின்ட்டு. மழை காலம் வந்தால் இனி பூச்சிப்பட்டைகள் பாம்புகள் வரும். இங்கே நிறைய பாம்புகள் இருக்குது சார். உதவும் குணம் படைத்த உறவுகளே, கேவி பில்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் கிருஷ்ணா அண்ணன் மற்றும் ஹட்சன் குடும்பம் போன்றும் நீங்களும் உதவ முன் வாருங்களும் உறவுகளே. இதனம் தேசத்துக்கான யாசகம்.